பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு.
உனக்கு இந்த சைஸ்ல இல்லடா இது அமைக்கிட்டு உட்கார்ந்து நாடகத்தை பாடுறாங்க ஆள் அட்ரஸே காணும் அதனால செய்ய ராமராஜ்மாமா பாத்து வேதனைகிட்ட போட்டி ஆரம்பிச்சாச்சு இந்த ஆட்டத்துல நான் ஆடி நீங்க நாலு பேர் வாசிச்சிட்டீங்க என்றால் நீங்க நாலு பேர் அறிவு எப்படி நீங்க ஜெயிச்சு நான் போட்டு போயிட்டேன் கொண்டாட்டி எழுதி கொடுக்க வேண்டும் இதை நான் வழிமொழிகிறேன் என்ன அதே மாதிரி பாருங்க மாமா உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது உங்கள் இசையெல்லாம் இந்த வயதில் ஒருவரை வந்திருக்கும் ராமாட்டுக்கு செய்யாம ராமாட்டு ஏமாத்தி விடாதீங்க அத்தா மாமா எல்லாம் பிடிக்காது அத்தான்னு சொல்லு அவன் பாருங்க மாமா அத்துட்டு போயிடாத அதே மாதிரி போடணும் தொங்க விடணும்
வச்சு கிறிஸ்து விட்டதுன்னு யாரும் நம்ம சொல்லக்கூடாது. வந்திருக்கிறார் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவங்க வசனம் பேசினாரு, என் பெயரை அவை மொழியாக வைத்திருக்கும் மிஸ்டர் ராதா செல்வியா, இவங்க பெரிய மன்மத குஞ்சு. அவரோட ரசிகர் மன்றம் நாங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ராதாகிருஷ்ணனோட ரசிகர் மன்றம் தானே அடங்கு முதல்ல அவரோட தலைவரே நாங்க. தலைவரே யானை எழுதிச்சுன்னா எலி ஏறிக்கிட்டே அடிக்குமா, ஞாபகத்துல வச்சுக்க. பெரியால முதல் ஒரு உங்களுக்கு போனாச்சு, உங்களை விட விடிய காலத்து நீங்க கருப்பா தெரியல. ரெண்டாவது மிருதா காருக்கு நான் சொல்ற ஜதி எங்க மாமா அடிப்பார். ஐயா அவனுக்கா மாமா அக்கா காக்க எலும்பு முக்கா தெரிய வச்சுக்கிட்டு தில்லு 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 அடிக்கிறாங்க. அப்ப நான் சொல்ற ஜதிய நீ மிருதா காலால அடிக்கணும். அடிப்பியல எப்ப அக்கா பல பொங்க முட்டிய காலி பண்ணவே முகரைய பத்தியில முதல்ல பாட்டு
அப்படின்னு தாழச்சாரி மாமா வந்து எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கிறேன். அப்ப எங்க அம்மாவுக்கு புருஷனான்னு கேட்டக்கூடாது. ஆமா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காத விஷயம், பெரிய பாக்குற முறையில வச்சிருக்கேன். ஆமா, அது காலையில இப்ப தொழில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நிறுத்தி பண்ணணும் முதல்ல. நான் பாடுற பாட்டுக்கு அவர் செயின் செப்பு போடுவார் பாருங்க, செயின் செப்பு செயின் செப்பு செப்பு. நான் அந்த வேலை பாக்குறது இல்ல, நுணுக்கே வேணாம் வச்சுக்க. மாடு ஒரு அஞ்சாறு மாடு தவி அசந்து கிடக்குப்பேன், மாடு முடியாது நாளைக்கு இழுச்சுட்டு வாடான்ற ஐடியா சொன்னேன். இந்த காலை மாட்டு வாழத்துக்கு கீழே இருக்குல்ல அந்த அணி உண்டு, அந்த குசுவான மாதிரி அத உருளி உருள் இந்த தட்டு உண்டு. ஆமா, சேனம் வேண்டா. இந்த கிளவி இந்த காலை மாட்டு வாழ தூக்கிட்டு உருளி உருள் தருத்துருச்சு. சரி, மாடு மட்டான் தவிர்ச்சு கடைசியா தங்கிச்சு அவனும் பத்தி வந்துட்டேன். இன்னைக்கு காலையில பாத்துறேன் மாடு மறுபடியும் முக்குமா முக்குமா என்ன இழுச்சுக்கிட்டு யாரு இளங்குடி போறாத மாடா. சரி, ராஜியபாபம் காலமாட்டோடு கிளம்பிடுவாரு மாடு காலையில இருந்து 20 மாட்டுக்கு தவிச்சு அப்படின்ட்டாரு. சொன்னாரு கிளவிட்ட சொன்னேன் இந்த காலை மாட்டு வாழ்றது கீழே இருக்கிற செங்க கட்டி சேனம் உண்ட சேனம் உண்ட அத குருவன் தடு தட்டு கிளவன் கம்பத்துல காலே நெல்லு அடிக்கிறேன். இந்த சாக போற காலத்துல இந்த வேலை வாத்து விட்டேன் நீதானா என்ன வேலையா என்ன நல்லதான. நீ மாட்டு வாழை பிடிச்சி உரு உருண்டு போயிட்டு கிளட்டு முட்டை என்னையே தூக்கடம் உருண்டு போலேன் கிளட்டு திருச்சி அந்த கிழமை சின்ன கொடுத்தது. நான் யார் தெரியுமா? பெரிய கோடங்கி. மாப்ள மாடா மிளகடா வண்டி ஓடவா போய் கிடையா ஒழுங்க உட்காரு. இந்த முக்கால் ஒரு நல்லா தயசு முக்கால் எடுங்க. பருப்போடியா கால் கடுக்குவா சீச்சி சீச்சி சூ 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 சூ
கூட பேசாத இப்ப டயலாக் பறக்க முயல ஓவரா சிரிக்கிறான் என்ன ஜாமியர்கள் அப்படின்னா ஜாமன் கப்பலாம்.